ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு BKGP channel. சேனல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பீன்ஸ் ஆலு ஃப்ரை ஆமாங்க நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மைதான் ஆனியன் இல்லாமல் டொமேட்டோ இல்லாமல் கோகனட் இல்லாமல் நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு பொரியல் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கம்மியான டைமில் டேஸ்டியான பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து லெமன் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க இது ரொம்ப ஈஸியா எப்படி இது செய்கிறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்டா நான் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன் இதுக்கு வந்து திக்கான கடாய் எடுத்துக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் ஓகேங்க அதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் அது காயட்டும் நான் வந்து இன்றைக்கி பீன்ஸ் ஆலு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஆலும் அதுக்கப்புறம் பீன்ஸ் பாருங்கள் அது சைஸு கூட நான் சேமாக கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸையும் நான் கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கிறேன் ஆ பொட்டேட்டோவையும் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸு அது வந்து வேகிற டைம் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி இல்லைங்களா ஸோ ஒரே சைஸில் போட்டிங்கன்னா பொட்டேட்டோ சீக்கிரமாக பாயில் ஆகிடும் பீன்ஸ் அளவு டைம் எடுக்காது ஸோ நம்ம ஒரே சைஸில் போட்டால் ஆலு வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகாமல் ஒரே லெவலுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக பாயில் ஆகும் அதனால ஒரே ஈக்குவல் சைஸில் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரே சைஸில் எடுத்தால் ஆயில் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பொட்டேட்டோ சேர்க்க போகிறதில்ல ஏன்னா நான் சொன்ன மாதிரி பொட்டேட்டோ வந்து சீக்கிரமாக பாயில் ஆகிடுங்க பீன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ரெண்டும் நீங்கள் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே பொட்டேட்டோ பாயில் ஆகிடும் ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே பொட்டேட்டோ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் கட்டாக அந்த பீ நம்ம போட்டிருக்க ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது பொடியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன் பாருங்கள் பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஆயிடுச்சு இப்போ இப் இப்படியே ஒரு ஆயிலில் கடுகு சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் நான் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஆனியன் எதுவும் போடலை இந்த மாதிரி பீன்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ சேர்க்க போகிறோம் பொட்டேட்டோ சேர்த்துட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாக ஆகிடுங்க இந்த இந்த ஒரு பர்டிகுலர் டிஷ் வந்து நார்மலாக நீங்கள் செய்கிற ஒரு பொரியல் மாதிரி இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அதிகமாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸு கட் பண்ணால் போகிறதில்ல வெறும் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பீன்ஸ் மட்டும் கட் பண்ணால் போதும் ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் எமர்ஜென்சியாக நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் சீக்கிரமாக எதுவும் செய்ய முடியலன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலுமே இது சைட் டிஷ்ஷாக செஞ்சிக்கலாம் ஒரு லெமன் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரி எதை செஞ்சாலுமே அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இதை செஞ்சுக்கலாம் எதுவுமே டைம் இல்லைங்களா ஒரு தயிர் சாதம் செஞ்சுட்டு அந்த தயிர் சைட் டிஷ்ஷாக கூட இதை நம்ம ச காம்பினேஷன் வச்சுருக்காங்களே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் இப்போ நான் ஒரே ஒரு பீன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஒரு பீன்ஸ் ஒன்று ரெண்டு பீன்ஸ் தான் அந்த மாதிரி ஆயிருக்குது அந்த மாதிரி எல்லாமே பீன்ஸு ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும் பாருங்கள் பொட்டேட்டோவும் ஆகிருக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆகணும் அது வரையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இது ஆகுறதுக்குள்ளவே நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் அதுக்கப்புறம் ரசம் சாதம் இப்படி எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இன்னொரு ஸ்டவ்வில் செஞ்சிடலாம் அதுக்குள்ளவே அதுவும் முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் டர்மரிக் மஞ்சாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இது ரெண்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விடுங்க அந்த சால்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாக ரெகுலராக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற ரெட் சில்லி இல்லைங்க கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் தனியா பவுடர் அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது வந்து சாட் மசாலாங்க இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கு நம்ம போடுற மசாலா இவ்வளோதாங்க இது தவிர நம்ம எந்த மசாலாவும் எந்த கோக்கோனட் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த மசாலா வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலா வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மேலே நல்லா அப்படியே கோட் ஆகிடும்ங்க ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக அந்த மசாலா எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இந்த வெஜிடபிள் மேலே நல்லா பைண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நீங்கள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் க்ளீனாக தெரியும் காரத்துக்கு தேவையான நீங்கள் இது வந்து சில்லி பவுடர் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட தேவையில்லைங்க சில்லி கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் காரம் வேணுன்றவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போடுறேன் அவ்வளோதாங்க நல்லா ஃப்ரை பண்ணி வெஜிடபிள் வந்து பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுருங்க முடிஞ்சிருச்சுங்க நம்மளோட பீன்ஸ் ஆலு ஃப்ரை இல்லை ஆலு பீன்ஸ் ஃப்ரை எப்படியாவது சொல்லிக்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே எல்லா வெஜிடபிள்ஸ் மேலேயும் அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டாக இருக்குது டேஸ்டியான நம்மளோட பீன்ஸ் ஆலு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்